பாதிக்கணுங்கிறதான் நம்ம பண்றோம். ஆனா அந்த பாதிப்பு வந்து நமக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துற மாதிரி பாதிப்பா இருந்ததுன்னா அந்த பாதிப்பை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அப்போ அந்த சூழ்நிலையை நல்லாவும் வச்சுக்கிடணும், கண்டிக்கவும் செய்யணும். அப்போ எப்படி பண்ணணும் போது சாமர்த்தியத்தை தான் நீங்க பழகிக்கிடணும். ஒழிய நீங்க உங்களுடைய இயல்பெல்லாம் மாத்தி டியூன் பண்ணணும் அவசியம். அது இயல்பு மாத்தி டியூன் பண்றதுங்கிறது உங்க நீங்களே மென் பண்ணி உங்க நீங்களே இது பண்ணி பயிற்சி முயற்சிகள் பண்ணீங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. அது லிபரேஷனுங்கிறது சொன்னா நீங்க செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யுங்க, செஞ்சதுக்கு அப்புறம் உள்ளதுல இருந்து நீங்க விடுபட்டுருங்க. விடுபட்டுட்டே போயிட்டே இருக்கணும். விடுபடுறதும் கேள்வி முடிஞ்சதா பாரி? ஐயா கேக்குதுங்களா? ஹலோ, இடையில ஆடியோ கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சுங்க. அதாவது இப்ப இயல்புல மாற்றத்தை கொண்டு வர முடியுமாங்க நம்மனால? இல்ல, இயல்புல மாற்றத்தை கொண்டு வரலாம். நீங்க எதையாவது ஒண்ணு நீங்க அதை மாற்றணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க எதையோ ஒண்ணு அப்படியே திங்க் பண்ற மாதிரி அதை அந்த மாதிரியே திங்க் பண்ணி ஏதோ ஒரு வகையில உங்களை டிசைன் பண்ண பண்ண உங்க இயல்பு கொஞ்சம் மாறதான் செய்யும். அது ஆனா அது உண்மை, அதுக்காக உண்மையிலேயே பேசிக்கலாம் மாறிட்டு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த எக்ஸ்பிரஷனுடைய இதுகள் அப்படியே பழகி பழகி அப்படி அப்படியே கொண்டு வரலாம். அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. அது அது அந்த மாதிரி அணுகுமுறை, அந்த மாதிரி அணுகுமுறை வேண்டாம். சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுல நீங்க நிர்வாகம் பண்ற டாக்டிக்ஸ் நீங்க மாத்தி அமைச்சீங்க. எக்ஸ்பிரஷன்லதான், அதாவது நம்ம கோபப்படும் போது அவங்கள்ட்ட கொஞ்சம் சாஃப்டா பேசினாலே போதும் அப்படிங்கிறீங்க, அந்த மாதிரி தானே சொல்றீங்க? ஆமா, மத்ததுல வந்து கொஞ்சம் கடுமையா பேசாம கொஞ்சம். ஆமா, இப்போ சிலவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோபமா சொல்ல வேண்டியது நீங்க ஹியூமரஸா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. அதே நேரத்துல நாம சொல்றதுனோட உண்மையை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. சிலர்களும் அந்த மாதிரி ஹியூமரே வந்து கோபத்துக்கு ஒரு பெஸ்ட் இதா நல்லா பயன்படாது. ஒரு ஹியூமரஸ் தான் நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே நீங்க அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்க நயமா சொல்றதுனால அது அவங்க அதை மென்மையா எடுத்துக்கிடுவாங்க, அதை ரசிக்கவும் செய்வாங்க. அது எனக்கு கேட்ட நீங்க மட்டும் அந்த மாதிரி சொல்றீங்க, என்னால அந்த மாதிரி பேச முடியாது. அது வீட்டுக்காரங்க மட்டும் கோபம் போது கொஞ்சம் கடுமையாவே பேசிடுறீங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு உங்க பேர் செந்தில்குமார். செந்தில்குமார், சரிங்க ஐயா. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஞானம் அடைஞ்சவங்களுக்கு உடல்நல கோளாறுகள், உடல் உபாதைகள் இதெல்லாம் ஏற்படுமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்மோனல் பிரச்சனைகள் அது மாதிரி ஏதாச்சும் இதெல்லாம் இருக்குமா? இல்ல ஞானம் அடைஞ்சா அவங்க ரொம்ப ஆரோக்கியமா அது மாதிரி இருப்பாங்களா அப்படின்றது? அதாவது இப்ப டைரக்டா நம்ம சொல்ல முடியும். இப்ப நீங்க வந்து ஒருத்தர் ஒரு உடல்நிலை சரியில்லை, நீங்க ஞானம் அடைஞ்சா உடல்நிலை சரி ஆயிரும்னு சொல்லி அப்படி அதை அட்வைஸ் பண்ண முடியாது. அடைஞ்சாலும் உடல்நிலை பாதிக்கத்தான் செய்யும், ஞானம் அடையாதவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கத்தான் செய்யும். அது வேற ஒரு டைரக்ஷன், இது வேற டைரக்ஷன். பட் இருந்தாலும் கூட குணமாகற தன்மையில ஞானம் அடைஞ்சவங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்றதுக்கோ அதை இது பண்றதுக்கோ கொஞ்சம் பொறுமையோ மற்றதோ கொஞ்சம் கிடைக்கிறதுனால அந்த குணமாகற தன்மை வந்து கொஞ்சம் மற்றவங்களோட கூட கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியா மற்றவங்களுக்கு குணமாகறதோட ஒரு ஞானிக்கு வந்து அவருடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். மற்றபடி ஞானத்தையும் அதையும் நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, நன்றி ஐயா.